உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பல காலகட்டங்களிலே நம்முடைய மாணவருடைய படிப்பு பழகப்படுவது வரக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கை வந்தால் உங்களுடைய மொத்த கல்வி கட்டமைப்பே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கேடுபாடுகளுக்கும் நீங்கள் தலையசைத்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்புகள் அத்தனையுமே அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கத்திற்கு எல்லா விதத்திலும் நீங்கள் துணை போய் கொண்டு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா மறுப்பீங்களா? திரு ரஜினிகாந்த் சிஸ்டத்தையே மாத்து பண்றாரு, இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லைன்றாரு, அதிசயம் அற்புதம் நடக்கும்ன்றாரு. அவர் இன்னும் கட்சி ஆரம்பிச்சு இந்த கட்சிக்கு பேரே வைக்கல. இன்னொருத்தர் கட்சிக்கு கொள்கையை சொன்னால் காப்பி எடுத்து விடுவார்கள். ஸோ எப்படி இவர்கள் வந்து ஒரு ஆட்சியை சொல்ல முடியும்? தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு மிக சாதகமாக இருக்கும். திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும். உதயநிதியிலிருந்து தொடங்கியிருக்கு பிரச்சாரம், திமுக மெல்ல மெல்ல உதயநிதி திமுகவை மாறிக்கொண்டிருக்கிறதா? திரு உதயநிதி அவர்கள் மட்டும்தான் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காரா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்கிறது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கல்வி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு தங்கம் தென்னரசு. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டு காலமாக மொத்தம் ஒரு 10 வருடமாகவே ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி, இப்போ ஆன்டி இன்கமன்சி அதை நோக்கி நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி பயணிக்கிறீங்க. அதிமுக பற்றியான விமர்சனங்கள் ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்கா சார்? ஏன்னா உங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் முதல்வர், மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே வரம்பு மீறி வார்த்தைகளை பேசுவதாக தெரிகிறதே சார். ஒரு முதல்வரை எடுபடி முதலமைச்சர், அடிமை முதலமைச்சர் இப்படின்னுலாம் குறிப்பிட்டு பேசுகிறாரு. அதற்கு இந்த எதிர்முகாமில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இன்னமும் வரம்பு மீறி போகிறார், அவருடைய வார்த்தைகளும் அப்படி இருக்குது. இது வந்து ஒரு நீண்டகால அரசியல் தலைவர், ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வரம்பு மீறி ரெண்டு தரப்புமே பேசுவதாக தெரிகிறதே சார். இல்லை, இதில் வந்து திமுகவை பொறுத்த மட்டும் இதில் வரம்பு மீறியதாக இல்லை. இப்போ லெட் அஸ் கால் த ஸ்பீட் ஸ்பீட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த ஆட்சி ஒரு அடிமை ஆட்சியாக இருந்தால் அந்த அடிமை ஆட்சி என்று தான் நம்ம அதை அழைக்க முடியும். அது எடப்பாடி அவருடைய ஆட்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டால், கடந்த அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கூடிய அந்த காலகட்டங்களில் முழுக்க முழுக்க மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக அரசுக்கு தமிழ்நாட்டினுடைய நலன்களை அவர் வந்து அடமானம் வைத்து விட்டார். எந்த ஒரு காலகட்டத்திலும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய வேளாண் சட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வரக்கூடிய நீட்டாக இருந்தாலும் சரி, புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் தமிழ்நாட்டினுடைய நலன்களை முழுக்க முழுக்க அடமானம் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்ம அது பார்க்குறோம். அது டெல்லி எஜமானர்களுக்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிற போது, நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக, நம்முடைய குழந்தைகளுடைய படிப்புக்காக ஒரு குரலை கூட எழுப்புவதற்கு ஒரு துணிவில்லாத ஒரு ஆட்சியை எப்படி அழைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அது அப்படித்தான் அழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இன்னொன்று, அவங்க டெல்லியில் இருக்கக்கூடிய எஜமானர்கள் அவர்கள் காலால் சொல்லுவதை இவர் தலையாலை கூட்டி செய்து கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு உள்துறை அமைச்சர் வந்திருக்கிறார், இவர் தான் முதல்ல போய் 2 மணி நேரம் காத்திருந்து அவரை ரிசீவ் பண்ணுறார். அது இது எதை காட்டுகிறது? தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய திட்டங்களை உங்களால் வாங்க முடியவில்லை, அது தமிழ்நாட்டிலே வந்து மொழி திணிப்பு நடக்கிறது, இந்தி திணிப்பு நடக்கிறது,
பல காலகட்டங்களிலே நம்முடைய மாணவருடைய படிப்பு பாழாகப் போகிறது. வரக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கை வந்தால் உங்களுடைய முட்ட கல்வி கட்டமைப்பே சிதையக்கூடிய நிலை வருகிறது. வெளிப்படையாக இந்தியை எல்லா இடத்துலையும் கொண்டு வர்றார்கள். பல தேர்வுகளிலே வந்து நம்முடைய மாணவர் வரவில்லை. வேலை வாய்ப்புகளிலே மற்ற மாநிலத்தில் இருக்கிறவர்கள் பெருவாரியாக வரும். இப்படி எல்லா இடங்களிலும் நீங்கள் இத்தனை வருடம் நீங்கள் திராவிட இயக்கம் என்று சொல்லக்கூடியது அந்த பேரங்க அண்ணா காலத்திலிருந்து தொடர்ச்சியாக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் காலமாக இருந்தாலும் அம்மையார் அவர்கள் காலமாக இதெல்லாம் ஒரு காலகாலமாக யாராக இருந்தாலும் கட்டி காத்து கொண்டிருந்தக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இந்த ஆட்சியிலே மொத்தமாக ஒட்டுமொத்தமாக நீங்கள் அடமானம் வைத்துவிட்டு தங்களை காத்து கொள்ள வேண்டும், பதவியை மட்டும் காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற முடிவிலே இந்த ஆட்சி நடக்கிற போது இந்த ஆட்சியை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எவ்வாறு சொல்ல வேண்டும் அப்படித்தான் சொல்ல வேண்டும் அப்படித்தான் அவர் சொன்னார். ஒருமையில் விமர்சனங்கள் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கே சார். காரணம் வந்து நீங்கள் ஐ ஹாவ் டு பே தெம் இன் தேர் ஓன் கரன்சி. இப்போ அந்த வழியை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்களே சொன்னீங்க கேள்வியை கேட்கும்போது ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எவ்வளோ ஒரு தரக்குறைவான ஒரு மந்திரி மாதிரி அவர் பேசலையே, அவர் பேசின வார்த்தைகள்லாம் எப்படி பேசணும்? அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நாங்கள் அதே இடத்த கூட பதில் சொல்லலாம். அவருடைய குடும்பாவினை குறித்தும் கடுமையான எதிர்ப்புகளை மாவட்டத்தில் அவர் அவருக்காக நாங்கள் காட்டக்கூடிய நிலைமை வந்து இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் அது ஹிட்டும் பிலோ த பெல்ட்னு அது மாதிரி அந்த அளவுக்கு கீழே போய் அடிக்கிறதுக்கும் திமுக ஆட்கள் இல்லாமல் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு நாகரிகத்தை வந்திருக்கு. நான் திருப்பி கூட நாங்கள் அன்றைக்கு தான் சொன்னோம், இப்போ ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க, நீங்கள் இந்த தவறு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் இந்த குற்றச்சாட்டை அவரிடத்தில் நாங்கள் சொல்கிற போது குற்றச்சாட்டை ஒன்று நீங்கள் மறுக்கலாம், அல்லது இந்த குற்றச்சாட்டை நாங்கள் ஆதாரம் இல்லாததாக நாங்கள் சொல்வதாக நீங்கள் கருதால் எங்கள் மீது நீங்கள் வழக்கு தொடரலாம். இந்த ரெண்டு வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை நீங்கள் சொல்லுகிற போது மிக கேவலமான விமர்சனங்களை நீங்கள் முன்வைக்கிற போது அதை நாங்கள் எப்படி கட்சிக்காரர்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக வருகிறது. ஆக இந்த பாடம் முதலிலே ஆளுங்கட்சியிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஆளுங்கட்சி இந்த பாடத்தை முறையான வகைகளை கற்றுக்கொண்டு அவர்கள் அதுபோல் நடந்து கொண்டுவார்கள் சொன்னால் எல்லா வகையிலும் அரசியல் நாகரிகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் ஆராசா அவரும் முதல்வரை ரொம்ப உரிமையில் பேசுகிறார், அதற்காக வழக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலை. இது ஏன் அந்த லெவலுக்கு ஏன் இறங்கி போக வேண்டிய காரணம் என்ன? ஒரு ஒரு மாண்புமிகு அமைச்சர், இவர் ஒரு மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர், இவர் அவரை பஃபுன்னு சொல்கிற மாதிரி வார்த்தை, அதே போல் உங்கள் தலைவரே சொல்கிறார், குறிப்பிட்டு சொல்கிறாரு, அந்த கான்வர்சேஷன் ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. அடுத்தடுத்து இதை விமர்சனங்கள் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஆயுதம் எடுக்கிறாங்களோ அதே ஆயுதத்தை தான் நாங்களும் எடுப்போம்னு சொல்கிற மாதிரி இருக்கே சார். உங்களுடைய பதில், என்னுடைய எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறான் என்பது தான் தீர்மானிக்கிறது என்று சொல்வார். எதிரி வந்து ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாங்க, எங்கள் மீது வந்து தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை திரு ராஜா அவர்கள் மீது வைக்கிறாங்க. நீதிமன்றத்திலே போய் நீதிமன்றத்திலே நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் அல்ல, இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை மீண்டும் மக்கள் மத்தியிலே ஊதிப்பெருக்க முயல்கிறார்கள். சர்க்காரியா கமிஷன் ஒரு கமிஷன் போட்டு அந்த சர்க்காரியா கமிஷன் என்பதே வந்து ஒரு மாய்மாலம் என்பதை ராஜா அவர்கள் புட்டு புட்டு வைத்து விட்டார். அதற்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்க வேண்டும். அல்லது நீங்கள் வந்து அதற்கு நீங்கள் இப்போ அவதூறு வழக்கு போட்டிருக்கீங்க, நீங்கள் அவதூறு வழக்கு அதில் போட்டிருக்கிறத பற்றி எங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் போடுங்க இதில் வரும். ஆக அது அவற்றை நீங்கள் போடுகிற போது நீங்கள் அவற்றுக்கான குற்றச்சாட்டுகளை நீங்கள் பழைய விஷயங்களை சொல்லுகிற போது நீங்கள் என்ன கண்ணியத்தை காப்பாற்றுகிறீர்கள்? எந்த அளவில் அவங்களுடைய வார்த்தைகள் வந்திருக்கிறது? ஆக அவருடைய வார்த்தைகள், ராஜாவெல்லாம் ஒரு பெரிய ஆள் என்றால் அவர் ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர், ஒரு எளிய குடும்பத்தில் வந்தால் நீங்களே சொன்னீங்க ஒரு மத்திய அமைச்சராக இருந்தது. ஆனால் அவர் ஒரு மத்திய அமைச்சராக இருந்தார்னு கூட ஒரு முதலமைச்சர் கேட்கல, என் கிளைக்கழகச்சியாக கூட ரொம்ப அவர் மட்டமானவர்னா இவங்கெல்லாமே தேவர் ஆல் பாண்ட் வித் சில்வர் ஸ்பூனா? இல்லை இல்லை, உங்களுடைய விவாதிக்க தயாரான்னு கேட்குறீங்க, விவாதிக்க தயாருன்னு சொல்கிறாரு ஒரு அமைச்சர். நாங்கள் அதான் கேட்குறோம், நாங்கள் வரணும் தானே சொல்கிறோம். வாங்கன்னு கூப்பிட்றாரு ராஜேந்திர பாலாஜி. எங்கே நாங்கள் யார்கிட்ட பேசணுமோ அவரை வரணும் சொல்லுங்கள். ராஜேந்திர பாலாஜி கூப்பிட்ற இடத்துக்கு நான் என்னன்னு ஒன்று, ராஜேந்திர பாலாஜி நான் ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறேன் எங்கள்லேருந்து, அவர்கிட்ட வந்து பேசுங்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜாவுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் ராஜேந்திர பாலாஜி அனுப்பி வைக்கிறேன்னு அவர் உரிமை எடுத்துக்கொண்டால், இதே ராஜேந்திர பாலாஜிக்கு நாங்கள் ராஜாவை அனுப்பிவிட மாட்டோம், நாங்கள் இன்னும் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறோம், ரெண்டு பேரும் பேசிக்கிறேன்னு சொல்ல எங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல. அப்போ அந்த உரிமையை எங்களுக்கு கொடுங்கள். எடப்பாடிக்கு அந்த உரிமையை அவர் எடுத்துக்கொள்வார்னால் நான் இன்னொருத்தர் அனுப்புவேன் சொன்னால் அந்த உரிமை திமுகவுக்கும் இருக்கிறது. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தலைவராக உருவெடுத்து விட்டார்னு உங்களால் நினைக்க முடியலையா சார்? இல்லைங்க, நான் அவர் ஒரு தலைவர்னு எடுத்துக்கல. ஒரு தலைவர் என்பவர் யார்? நீங்கள் லீட் பண்ணணும். விபத்தில் வந்துட்டதுனாலே தலைவர் ஆயிட முடியுமா?
இன்றைக்கி 3 ஆண்டுகளுக்கு மேலே கிட்டத்தட்ட 6 மாதத்தில் இந்த ஆட்சி போயிடும், பொங்கலுக்கு போயிடும், தீபாவளிக்கு போயிடும்னு சொன்னவங்கெல்லாம் போயிட்டாங்களே சார். இன்றைக்கி முழுமையாக ஆட்சி ஆட்சி அதிகாரம் என்பது சார் நான் சொல்கிறேன், ரெண்டு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அதிமுகவை பொறுத்த மட்டும் இல்லை மறைந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் தலைவர் என்று சொல்லுங்கள், நான் ஒத்துக்கொள்வேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைவர் என்று சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கொள்வோம். காரணம் என்னென்னா, அவங்க சில காரியங்கள்லாம் பண்ணாங்க. இப்போ 67% அவங்கள்ட்ட எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட தலைவியாக அவங்கள நீங்கள் சொல்லுவதற்கான சில காரணங்களை நீங்கள் 67% இடஒதுக்கீடு வாங்கினாங்க. சில விஷயங்களில் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால், மத்திய சர்க்கார் நம்மளெல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டட், அவர் டேக்கன் ஃபார் ரைடுன் போது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை பல விஷயத்தில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அவர்கள் உயிரோடு இருக்கிறவரை மத்திய அரசாங்கம் வாழை சுருட்டி கொண்டு பிஜேபி ஆட்சி கெசாமல் இருந்தாங்க. இன்றைக்கி ஏன் அவங்க வந்து வாழ நிட்டுறாங்க? நீங்கள் கொடுக்குற இடம் தானே. நீங்கள் ஒரு வலிமையான தலைவராக இருந்தால் தலைவன் யாரை நினைப்பாங்க? மக்களை நீங்கள் பார்க்கணும். உங்களை நான் உங்களை நம்பியிருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கான நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நீங்கள் அவங்க தான் நிலைத்து நிற்க முடியும். வரலாற்றில் வந்து மன்னர்கள் வந்து போகலாம், ஒரு மன்னர்கள் வந்து போகலாம், பல முதலமைச்சர்கள் வந்து போகலாம். முதலமைச்சர்கள் என்பது நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ்க்கு கூட 10 பேர் வந்து அந்த முதலமைச்சர் போயிருந்திருக்கும், புரியுதா? முதலமைச்சர் என்பது என்ன, எதிர்கட்சித் தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒரு 10 எம்எல்ஏக்கள். இடைத்தேர்தலில் ஒரு 4 பேர் கூட வந்திருந்தாங்கன்னா திரு எடப்பாடி அவர்கள் 10 முதலமைச்சர் கிடையாது. அது நிர்ணயிக்கிறது நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் நம்பர், ஆனால் தலைவன் அப்படி கிடையாது. தலைவன் என்பவரை நிர்ணயிக்க வேண்டியது தகுதி. அந்த தகுதியை முழுமையாக பெற்றவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய சூழ்நிலையில் பரிணமித்திருக்கிறாரா என்ற கேள்விக்கு என் பதில் என்பது இல்லை என்று தான் இருக்கும். ஒரு தலைவராக அவர் உருவெடுத்துட்டாருன்னு ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஈஸி அக்சஸ், எளிய மக்கள் சாமானியர்கள் கூட திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி அவரோட இது இருந்துகிட்ருக்கு, அவருடைய செயல்பாடுகள். அதே போல் மாவட்டம் தோறும் பயணிக்கிறாரு, எல்லா இடமும், தமிழ்நாடு தோறும். சமீபத்தில் நடந்த நிவர் புயலில் கூட மலையிலே கடலூர் போயிட்டு ஆய்வு மேற்கொள்கிறார். இதெல்லாம் மக்கள் மனதில் அவர் வந்து இடம் பிடித்திருக்கிறார் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அதை மறுக்க வேண்டிய காரியம் இருக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் முதல்ல சொன்னீங்க அவர் ரொம்ப எளிமையாக இருக்கிறாரு அப்படின்னு. இப்போ நீங்கள் போகிற இடங்களில் எங்கேயாவது ஒரு மக்களை, பொதுமக்களை சந்திச்சிருக்காருன்னா இல்லை. எங்கே சந்திக்கிறாரு? ஒவ்வொரு ஊருக்கும் போகிற இடங்களில் அதிகாரிகளை வர சொல்கிறாரு. அதிகாரிகளை வர சொல்கிற அத்தனை பேருக்கும் உங்களுக்கு முழுமையான செய்யப்பட்டு அவர் யாரையெல்லாம் போய் பார்த்துட முடியாது. இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் போனேன்னா நீங்கள் அவரை போய் பார்த்துட முடியாது. எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே கூட வந்து முதல்ல அவருக்கு பார்க்கறதுக்கு அனுமதிக்கலை. அப்புறமேல போராடி தான் டிஆர் ராஜாவே அவர் பார்த்தார். சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த கதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி சட்டமன்றங்களில் ஒரு பொது விஷயத்துக்காக கூட போக முடியல. எங்கேயாவது போய் ஒரு பெரிய மக்களை சந்தித்து மக்களோட போய் உரையாடி வந்து பார்த்துருக்காருன்னா ஒன்றும் இதுவரை பார்க்கல. இதுவரை ஆய்வு பயணமாக செல்கிறார், அதிகாரிகளை சந்திக்கிறார். இந்த சந்திப்புகளை நடத்தி விடுவதாலேயே அவர் பயணப்பட்டு இங்கேருந்து கடலூருக்கு போய் விட்டு வந்து விட்டார் என்ற காரணத்தினாலேயே அவர் ஒரு தலைவராக பரிணமித்து விட்டார்ன்றது இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கேடுபாடுகளுக்கும் நீங்கள் தலையசைத்து விட்டு, இவ்வளவு கேடுகளும் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு நீங்கள் உடம்பையாக இருந்து கொண்டு விட்டு, இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் உங்களை எல்லா விதத்திலும், கலாச்சார விதத்திலும், பண்பாட்டு விஷயத்திலும், தமிழ்நாட்டின் கட்டமைப்பு விஷயத்திலும், தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்புகள் அத்தனையுமே அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கத்திற்கு எல்லா விதத்திலும் நீங்கள் துணை போய் கொண்டு, நான் தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கிறேன், அவர்களுக்கு நான் தலைவனாக இருக்கிறேன் என்று சொல்வது வந்து ஒரு வேடிக்கையான ஒன்றாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் மறுப்பீங்களா? இல்லை சார், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இது இருக்குது. அவங்களுடைய வளர்ச்சி என்பது வரக்கூடிய தேர்தலில் தெரியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய தேர்தலில் அவங்களால அதுக்கான ஒரு பெரிய வளர்ச்சியை அவங்களால காமிக்க, எது வளர்ச்சின்றது ஒரு குறியீட்டாக நம்ம பார்க்கணும். ஒரு போடுற ஸ்டேட்டஸுக்கு 10,000 லைக் வந்திருந்தாலையோ, ஒரு குறிப்பிட்ட தலைவருக்கு இத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருந்ததுனாலையோ கட்சி அங்கே வளர்ந்ததாக நான் கருதவில்லை. பொதுமக்களுடைய ஆதரவு என்பது எந்த நிலையிலே அவர்களுக்கு வந்திருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த கட்சி வளர்ந்திருக்கிறதா அல்லது தேய்ந்திருக்கிறதா அல்லது இருந்த நிலையிலே இருக்கிறதா என்பதற்கான விடை 2021 தேர்தலில் தெரிந்துவிடும். புதிதாக இந்த 2021 களம் ரொம்ப போட்டி நிறைந்ததாக இருக்கும் போல தெரிகிறது. திமுக வச அதிமுக தான் இங்கே மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்கீங்க. இப்போ திரு ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்றவர்கள்லாம் வந்திருக்காங்க. திரு ரஜினிகாந்த் சிஸ்டத்தையே மாற்றுவன்றாரு, இப்போ இல்லைனா எப்பவும் இல்லைன்றாரு, அதிசயம் அற்புதம் நடக்கும்ன்றாரு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் வரலாம், அரசியல் கட்சிகளே ஆரம்பிக்க போகலாம். அவர் இன்னும் கட்சி ஆரம்பித்து இந்த கட்சிக்கு பேரே வைக்கலை. அதுக்கு ஒரு நாமகரணம் ஒரு சூட்டி, இன்னார் இது பிள்ளை, இந்த குழந்தை, இந்த கட்சிக்கு என்ன இது இருக்குதுன்னு சொல்லணும். இன்னொருத்தர் கட்சிக்கு கொள்கையை சொன்னால் காப்பி எடுத்து விடுவார்கள் என்று பயப்படுறார்.
உலகத்திலே ஒரு அரசியல் கட்சியிலே என் கட்சி குழுவை காப்பி அடிச்சிடுவேன்னு ஒருத்தர் பயப்படுறது ஒருத்தர் கட்சி நடத்துகிறார், இன்னொருத்தர் நான் கட்சியினுடைய பேரே சொல்லாமல் இருக்கிறார். ஸோ எப்படி இவர்கள் வந்து ஒரு ஆட்சியை சொல்ல முடியும்? இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை என்று அவர்களால் வேண்டாம்னு சொல்லலாம், ஆனால் உள்ள நிலைமைகள் அப்படி இல்லை. இவர்கள் அவர்களுக்குள்ளே வேண்டுமானால் போட்டி போட்டுக்கொள்ளலாம். இப்போ புதிதாக ஆரம்பித்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடியவனால் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகளுக்காக வேண்டுமானால் இவருடைய வாக்குகளை அவர் பிரிக்கிறாரா அவர் வாக்குகளை இவர் பிரிக்கப் போகிறாரா என்பது அந்த அளவுக்கு இட்ஸ் இன்னும் கூட நான் சுருக்கமாக சொன்னேன், இட்ஸ் அ ஸ்டாம் இன் த டீக்கப். அதை தாண்டி ஒன்றும் பெருசாக நான் அதை பார்க்கல. அதனால் அது வந்து திமுகவினுடைய வெற்றி வாய்ப்புகளை எந்த காலத்திலும் அசைத்து கூட பார்க்க போவதில்லை. தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு மிக சாதகமாக இருக்கும், திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதில் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும், வருவார். அப்படி வரக்கூடிய அளவுக்கு டிசிசிவாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை வாக்களிப்பார். ஒரு வரலாற்றில் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பெரிய கட்சி திமுக, திமுகவுக்கு இன்றைக்கி வந்து பிரசாந்த் கிஷோர் தேவைப்படுறாருல்ல எடப்பாடியை எதிர்க்க? எடப்பாடி எதுக்குன்னு இல்லை, பிரசாந்த் கிஷோர் தான் வேலை பார்க்குறாரு. இப்போ நான் ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், நான் ஒரு ஊரில் போய் மக்களை சந்திக்கிறேன், நான் அந்த ஊரில் இருக்கும்போது பழகிறேன். பிரசாந்த் கிஷோரை வந்து பழகிறாரு, தவிர பிரசாந்த் கிஷோருக்கு என்ன கொடுத்துருக்கோம் என்பதை நாங்கள் ஒன்றும் ஒளிவு மறைவாக வைக்கலை. இப்போ நான் சொல்கிறது உங்கள்கிட்ட சொல்லணும்னா, பிரசாந்த் கிஷோரை திமுக என்கேஜ் பண்ணியிருப்பது இது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதான் சார், ஒரு வியூகம், எடப்பாடியை வீழ்த்துவதற்கான வியூகம். எடப்பாடியை வீழ்த்துவதற்கு என்பது ஒரு நீங்கள் ஏதோ எடப்பாடி என்பவர் வந்து ஒரு பெரிய இன்வின்சிபிள் மாதிரி நீங்கள் உருவாக்குவதை நான் மறுக்கிறேன். எடப்பாடி ஒன்றும் வெல்ல முடியாத தலைவராகவோ அவரை வந்து வெல்வதற்காக பலவிதமான இதுகளையும் திரட்டி கொண்டு தான் ஆயுதகலத்துக்கு போக வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கருதவில்லை. நாங்கள் என்ன காரணம்னா, எடப்பாடிக்கு முன்னால் இருந்த எம்ஜிஆர் அவர்களையும் நாங்கள் வீழ்த்தியிருக்கிறோம், அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் தேர்தல் காலங்களிலே நாங்கள் திமுக வீழ்த்தியிருக்கிறது. திமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய ஓட்டர்கள் புதிய கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி நாம் வந்து என்ன சொல்கிறோம், தன் வலிமை தன் துணை வலிமை மற்ற எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஒரு மன்னன் போருக்கு போக வேண்டும் என்று திருவள்ளுவர் காலத்திலிருந்தே அது சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நம்மளுடைய வலிமைகளை நம்ம ஒன்லி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறோம். அல்லது நம்மளுடைய கத்தியை நீங்கள் வச்சுருக்கலாம், கத்தியை கூர்த்திட்டுருங்க, கத்தியை கூர்த்துட்டு இந்த கத்தியை ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்திய கத்தி தானே, அந்த கத்தியவே வைத்துக்கொள்ளலாம் என்று கூட கேட்கலாம். அந்த கத்தியை கூர்த்திட்ட வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கும். எனவே அதற்கான சில ஆலோசனைகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாங்கள் ஒருத்தர்கிட்ட எடுத்துக்கிறத போல, அதை ஏதோ திமுக மட்டும்தான் அதை பண்ணுதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இருக்கிறாரு. இதற்கு முன்னால் இது இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி இதே இவர்களை பயன்படுத்தியிருக்காரு. ஆக அவர்கள் தங்களுடைய யோசனை அவங்க யோசனையை சொல்லாமலேயே அவர்கள் யோசனையை தான் கட்சி முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்போ, அல்லது அவங்க தான் இதை பண்ணுறாங்கன்ற கிடையாது. களத்தில் சந்திக்க வேண்டியது திமுக என்பது உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு அடிப்படையான கட்டமைப்பு மிக்க கட்சி, ஒரு சங்கிலி தொடர் போன்ற கிளைக்கழகங்கள் வரை இருக்கக்கூடிய கட்சி. தலைவர் ஒரு வார்த்தை இன்றைக்கு சொல்கிறார் என்று சொன்னால் அது கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முழுமையான கட்டமைப்பட்டிருக்கக்கூடிய கட்சி. எனவே அந்த கட்டமைப்பு எங்களுக்கு வலுவாக இருக்கிறது. கூடுதல் துணையாகத்தான் மற்றவர்கள் வருகிறார்கள். பல கட்சிகள் கூட எலெக்ஷனில் கூட நம்ம தோழமைகள் சேர்த்துக்கிறோம், அப்போ அதை நம்ம சொல்ல முடியாது, ஏன் இவரை எதிர்ப்பதற்கு இவங்களெல்லாம் தேவையா உங்களுக்கு அப்படின்னு கேட்க முடியாது. ஆக நான் சொன்னதைப்படி தன் வலிமை துணை வலிமை எல்லா வலிமையும் ஆராய்ந்து ஒரு களத்திற்கு செல்ல வேண்டியது ஒரு தலைவனுக்கான தேவை, அதை திராவிட முன்னேற்றக் கழகம். திமுகவை பொறுத்தவரையில் முதல்ல பிரச்சாரத்தை நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உதயநிதியிலிருந்து தொடங்கியிருக்கு பிரச்சாரம். திமுக மெல்ல மெல்ல உதயநிதி திமுகவை மாறிக்கொண்டு இருக்கிறதா? இல்லையே, அப்படியே கிடையாது. காரணம் என்ன, நீங்கள் அதுதான் உங்கள் இப்போ நீங்கள் கேள்வியில் நான் கேட்குறேன், தம்பி திரு உதயநிதி அவர்கள் மட்டும்தான் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காரா? போகும்போது அந்த களத்தில் முதல்ல தளபதிகள் போவாங்க, சேனாதிபதி போவார், அதுக்கப்புறம் தானே மன்னர்கள் போக முடியும். ஒரு களத்துக்கு நீங்கள் போகிறீங்க, எடுத்த எடுப்புலேயே வந்து நம்மளுடைய இப்போ போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சார், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது. போர் நடக்கணுன்னே முப்படைகளுக்கும் தலைவராக இருக்கிறது ஜனாதிபதி தான் தலைவராக இருக்கார். அதுக்காக ஜனாதிபதி உடனடியாக அங்கே போயிடாரா, அல்லது பிரதம மந்திரி நேரடியாக அங்கே போயிடாரா, இராணுவ மந்திரி நேராக துப்பாக்கி ஊற்றிட்டு போய் அங்கே நிற்கிறாரா? இல்லையே, யார் போகிற களத்தில் இருக்கக்கூடிய செயல்பாட்டு வீரர்கள் தான், முன்னணி கள வீரர்கள் தான் போவாங்க. பண்டைய காலத்துலேருந்து அதானே களத்துக்கு முத போகணும். களத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் அடுத்தடுத்து யார் யார் வரணுமோ அவங்க வருவாங்க. திரு உதயநிதி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற அதே காலகட்டத்தில் தான் மகளிரணியினுடைய செயலாளரும் ஆரம்பித்தார். அதே காலகட்டத்தில் தான் அவர் இருவரையும் தாண்டி முன்னணியாக இருக்கக்கூடிய பலர்
ஒரு 10க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய கழகத்தின் முன்னணி செயலர்கள் ஒவ்வொரு இடத்திலும் விடியலை நோக்கி என்கின்ற அந்த தேர்தல் பரப்புரை பயணத்தை செய்திருக்கிறார்கள். அதில் வெறும் உதயநிதி மட்டும் உங்கள் கண்களுக்கு தெரிவது எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் மூன்று பிரிவாக பிரிஞ்சிருக்கிற ஒரு தோற்றம் இருக்கு. திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், ஆன்மீகம், இப்போ புதுசாக ஆன்மீகம், மதவாதம் அப்படின்னு கூட நீங்கள் பெயர் வைக்கிறீங்க. இந்த தோற்றம் காணப்படுகிறது, எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து ரொம்ப அதிகப்படியான போட்டியிலையும் இளைஞர்களுடைய பாதை, நீங்கள் கல்வி அமைச்சராக இருந்தவங்க, நிறைய இளைஞர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், நாம் தமிழர், அதே போல் தமிழ் தேசியத்தை நோக்கி அதிகமாக பயணப்பட்டு கொண்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு விஷயத்தை நீங்கள் வைக்கிறீங்க. இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா தேசியம் திராவிடம்னு நம்ம ரெண்டாக வந்தோம், நேஷ்னலிஸ்ட் பார்ட்டிஸ் அப்படின்னு வந்தது. அதில் காங்கிரஸ் ஒரு காலகட்டத்தில் இருந்தது, அதுக்கு மாற்றாக திராவிடம் தமிழ்நாட்டில் வந்து ஊன்றி வளர்ந்து வந்துருச்சு. 50 ஆண்டு காலமாக திராவிட ஆட்சிகள் தமிழ்நாட்டில் ரொம்ப ஊன்றி இருந்திருக்கு, நமக்கும் தேசியம் இருந்தது. தேசியத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் தமிழ் தேசிய இயக்கங்கள் திராவிடத்துக்கு ஒரு மாற்றான கருத்தியலை அவர்கள் முன்வைக்கிறார்கள். கருத்தியல் ரீதியில் தான் அதை வைக்கிறாங்க. யார் அவங்க? அவங்க திராவிடத்தை நாங்கள் ஏற்றுக்கல, நாங்கள் பியூர் தமிழ். உதாரணத்துக்கு திராவிடம் என்பது மற்ற மொழிகளையும் உள்ளடக்கியிருக்கிறது, அவங்கள எல்லாத்தையும் நாங்கள் சொல்லணும். அவங்க ஒரு கருத்தியல் ரீதியான அந்த பார்வையை தமிழ் தேசிய அமைப்புகள் வைக்கிறாங்க. தமிழ் தேசிய அமைப்புகளும் ஒரு தமிழ் தேசியம் என்கின்ற குடையில் இல்லை, பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. அதில் ஒரு அமைப்பு பொலிட்டிக்கலாக வரக்கூடிய அமைப்பு திரு சீமான் அவர்கள் தலைமை இருக்கக்கூடிய நாம் தமிழர். அவர்களை பொறுத்த மட்டும் அவங்க தாங்களை வந்து ஒரு அரசியல் அமைப்பாக அவர்கள் தெரிவித்து கொண்டு தேர்தல் களத்துக்கு வந்து போட்டியிட்டு தேர்தல் களத்தில் அவர்கள் குறிவைத்து சில பகுதிகளிலே இயங்கி இருக்கிறார்கள், அவர்களுக்கு சில வாக்குகள் வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் இப்போ ஆன்மீக அரசியல் என்று ஒரு அரசியலை புதிதாக கொண்டு வருகிறார். ஆன்மீக அரசியல் என்பது என்னுடைய கருத்திலே வந்து நிச்சயமாக இது தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ளே அதை எடுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த தமிழ் தேசியம் என்பதும் கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ப்ரைடு, தமிழுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்மளுடைய கலாச்சாரம் நமக்கு இருக்கின்ற ஒரு தனித்தன்மத்தை காட்ட வேண்டும் என்று அவர்கள் அதை முன்னெடுக்கிறார்கள். நான் அதை வந்து எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கனாக்கா ஐடியாலஜிக்கலாக தான் பார்க்குறேன். கருத்தியல் ரீதியான ஒரு விஷயத்தை அவர்கள் முன்வைத்து விட்டு தமிழ் தேசிய அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் அரசியல் கட்சியாக பரிணமித்து வருகிற போது அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதரவு அல்லது அவர்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாகவே அது அடங்கிவிடும் என்பது என்னுடைய கணிப்பு. அது திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றாகவோ அல்லது திராவிட கட்சிகளை சேலஞ்சு பண்ணுற அளவுக்கோ அது அந்த அளவிற்கு அவர்கள் வளர்ச்சி பெற்றதாக நான் கருதவில்லை. எனவே அவர்கள் இதுபற்றிருக்கக்கூடிய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய தேர்தலிலே அவர்கள் பெறக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு என்னவாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ளாகவே அடங்கியிருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. தமிழை அதிகம் நேசிக்கக்கூடியவர் திரு தங்கம் தென்னரசு, திராவிடம் என்ன செய்தது அப்படின்னு கேட்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் படித்த படிப்பு, இந்த நாட்டில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வசதிகள், நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய சுயமரியாதை உணர்வு, நீங்கள் இன்றைக்கு தலை தூக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனைக்கும் காரணம் திராவிடம். நான் அவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பார்த்தால், திராவிடம் என்று ஒன்று உருவாக்கி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் என்று இந்த பாரம்பரிய மரபில்லாவிட்டால் உங்களிலே பலர் இன்றைக்கு கல்வியை பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்க மாட்டீர்கள். உங்களிலே பலர் இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகளுக்கு நீங்கள் கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் கூட வந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். எனவே உங்களை முதலே மனிதனாக உணர வைத்தது, உங்களை சிந்திக்க வைத்தது, திராவிடத்திற்கு எதிராக கூட சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை மரபை உங்களிடத்தில் ஊற்றி வைத்திருப்பது, அதற்கான சுதந்திரத்தை, அதற்கான வழிவகைகளை முதலில் உங்களை ஒரு மனிதனாக உருவாக்கி இவற்றுக்கெல்லாம் உருவாக்கி வைத்ததே திராவிடம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடாதீர்கள். எனவே திராவிடம் செய்திருப்பதை பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்புகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்புகள், தொழில் கட்டமைப்புகள், நமக்கு இருக்கக்கூடிய சமூக குறியீடுகள், சமூக நலத்திட்டங்கள், இவையற்றையெல்லாம் உள்ளடக்கி நீங்கள் 50 வருடங்களை பார்ப்பேன் என்று சொன்னால், இந்தியாவில் ஒப்பீட்டளவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ மாநிலங்களுடைய எவ்வளவோ மடங்கு வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு இவ்வளவும் கிடைத்திருக்கிறது. பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும் சரி, மருத்துவக் கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் யூ நேம் இட் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதாவது பெரிய தொழில் வளாகங்களாக இருந்தாலும் சரி, இவ்வளவும் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் திராவிடம் கொடுத்துருக்கக்கூடிய கொடை. திராவிடம் என்ன செய்தது என்று கேட்கக்கூடிய
அதை அந்த கேள்வியை முன்வைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் கொடுத்த பதில் சரியா என்பதை அவர்களே சொல்ல போகிறாங்க. அவங்க சொல்லட்டும் சார், அவங்க திராவிடம் என்ன செய்தது என்று பார்க்கும்போது திராவிடம் என்னதான் செய்யவில்லை என்பது அவர்களுக்கு சுருக்கமான பதில். நன்றி தங்கம் தென்னரசு சார். நன்றி, நன்றி சார். நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு குடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.